ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சட்னி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ணுறதுக்காக வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் இந்த சட்னி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட எனக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்க போகிறதில்ல, டைரெக்டாக நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம். ஸோ வந்துட்டு ரஃப்பாக நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். மூணு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி வந்துட்டு போதும். தக்காளி வந்துட்டு ரொம்பவும் சேர்த்துற வேணாம். இப்போ பாருங்கள், வரமிளகா, கொத்தமல்லி, ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மூணு பெரிய வெங்காயத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கட் பண்ண எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக டக்கு நம்ம பண்ணிடலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரமாக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு கெட்டு போக சான்ஸ் இல்லை. கொத்தமல்லி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக. ரொம்பவும் சேர்த்துட வேணாம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அதிகமாயிரும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, வெங்காயத்தில் தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த தண்ணியே தாராளமாக போதும், நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை தாளிச்சு விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்னி வெந்து வர்றப்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. சட்னியிலேருந்து எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகி வரணும். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், சட்னி கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டியாக வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியுமே நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு, எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.